வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2020 மே 3 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி வானிலை ஆய்வு முடிவு. நாம கடந்த 26 மழை பெய்யும் என்று அறிவித்தபடி ஆங்காங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. பல இடங்களிலே கனமழை பெய்தது. அதன்படி கடந்த 30 கூட டெல்டா மாவட்டம் ஒன்றிய தென் மாவட்டங்கள் தான் நல்ல மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் அங்கங்கே நல்ல மழை பெய்தது. நேற்று வரைக்கும் கூட உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டாரம், தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் நல்ல கனமழையே பல இடங்களிலே பெய்தது. பல இடங்களிலும் ஒதுக்கி வைத்திருக்கிறது. இன்று நாம் எதிர்பார்த்தது போலவே கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி மாவட்டம் வரைக்கும் நடைபெற்ற பகுதி ஆங்காங்கே மழை எதிர்பார்த்திருந்தோம். தற்பொழுது சற்று முன் திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே உருவான மழை, அது நிலக்கோட்டை வழியாக, அது கொடைக்கானல் பக்கம், அதாவது வத்தலக்குண்டு வழியாக கொடைக்கானல் மலைப்பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல நாம் உள் மாவட்டங்களிலும் ஓரிடங்களிலே மழை எதிர்பார்த்தோம். அதன்படி திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரிலே மழை உருவாகி அது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை நோக்கி லேசாக போச்சம்பள்ளியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் சேலத்தோட வடக்கு பகுதி, ஏற்காட்டுக்கு கிழக்கு மேற்கு பகுதியில் உருவான இடிமழை தற்பொழுது மேச்சேரி மற்றும் எடப்பாடி இடைப்பட்ட பகுதியில் மழையை நல்ல மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது அப்படியே காவிரி கரையோரம் வழியாக ஈரோடு மாவட்டத்திற்கு நகர வாய்ப்பிருக்கிறது. இது இப்பொழுதைய மழை நிலவரம். வரும் நாட்களிலே மழை எப்படி இருக்கும், வங்கக்கடலிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புயல் எப்படி அமையும் போன்றவை இந்த வீடியோவில் விளக்க இருக்கிறேன். இன்று 3 4, 5, 6 கூட வச்சுக்கலாம், 4, 5 கண்டிப்பாக கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி மாவட்டம் வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மீது மட்டும் மழை பெய்யும். ஒரு சில இடங்களிலே உள் மாவட்டங்களிலே ஒரு இரு இடங்களிலே இன்றைக்கு சேலத்தில் ஒரு இடத்துலையும், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும், திருப்பத்தூர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதியிலையும் லேசான மழை பெய்து கொண்டிருக்கிறது போல, அதே போல திண்டுக்கல் நிலக்கோட்டை அருகே மழை பெய்து கொண்டிருந்தது போல ஆங்காங்கே ஒரு இரு இடங்களிலே மழை பெய்யும். கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில மாலை இரவு நேரங்களிலே கன்னியாகுமரிக்கும் நீலகிரிக்கும் இடைப்பட்ட மலைப்பகுதியில் ஆங்காங்கே பெய்யும். இது 4, 5 வானிலை. 6 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு முன்னேறி வரும். மேற்கு தொடர்ச்சி மலை மீது இருந்த மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு வரும் 6. 7 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய உள் மாவட்டத்திற்கு மழை முன்னேறும், வெப்பச்சலன மழை. அதே போல தென் மாவட்டத்திலையும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தின் உள்பகுதிக்கு மழை தொடங்கும், அதாவது திருநெல்வேலி போன்ற பகுதி. 8 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள், அடுத்தபடியாக கிழக்கு கடற்கரை அதாவது கடலோர மாவட்டங்களுக்கு உள் மாவட்டம், கடலோர மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய உள் மாவட்டம், அதாவது அனைத்து உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு வரும் 8 மழை பிரகாசமாக தெரிகிறது. 9 மேல கடலோர மாவட்டத்திற்கும் மழை கொடுக்கும். 8 எதிர்பார்த்தோம், இப்போ 9 தெரிகிறது. 9 கடலோர மாவட்டத்திற்கும், ஆனால் வட கடலோரம் அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு, விழுப்புரம் போன்ற வட கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் டெல்டா கடலோரம் மற்றும் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், அதே போல கேரளா எல்லையோர மாவட்டங்கள் சொல்லலாம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இங்கெல்லாம் வரும் 9 மழை பிரகாசமாக இருக்கிறது. ஓகே, இதற்கிடையிலே காற்றழுத்த தாழ்வுநிலை, நான் இன்று காற்று சுழற்சியாக உருவாகி இருக்கிறது, நாளை அது காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறும். ஆனால் இதில் ஒரு பெரும் சிக்கல் இருக்கிறது. என்னவென்றால் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்கிறது, அது வங்கக்கடலையே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அது காற்று முறிவு வேற, அதாவது இந்த தாழ்வு நிலை எப்பொழுதுமே வங்கக்கடல்ல இலங்கைக்கிட்ட உருவானாலும் சரி, அது இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவானாலும் சரி, அல்லது இலங்கைக்கு அந்தமான் தெற்கு பகுதியில் உருவானாலும் சரி, அந்தமான் பகுதி எங்க உருவானாலும் வங்கக்கடலில் உருவான ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அது தீவிரமடையும் பட்சத்தில் அது வடக்கு வடமேற்காக நகரும். இதுதான் ஒரு IAS எக்ஸாம்ல இருக்கக்கூடிய கேள்விக்கான பதில். வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை புயல் உருவானால் எந்த திசையில் நகரும், வடக்கு வடமேற்கு. இந்த கேள்விக்கெல்லாம் பதிலை தவறாக செய்யும்படி வானிலையில் பெரும் மாற்றம். தற்பொழுது வங்கக்கடல் பகுதியில் ஏற்படக்கூடிய உயரழுத்தம் மற்றும் காற்றின் முறிவு, இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கும் நுழைய வரக்கூடிய காற்று இலங்கையை தாண்டி அப்படியே தமிழக கடலோரம், ஆந்திர பிரதேச கடலோரம், ஒடிசா கடலோரத்தை தொட்டுக்கொண்டு அப்படியே மேற்கு வங்கம், வங்கதேசம் மற்றும் அப்படியே
வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டியிருக்கூடிய பகுதி மற்றும் மியான்மரை ஒட்டி அப்படியே மீண்டும் தாய்லாந்து மற்றும் மலேசியா பகுதியை சுற்றி கொண்டு அப்படியே அந்த காற்றானது சுமத்ரா தீவை நோக்கி வருகிறது. பாருங்கள், அந்த இலங்கையிலே கன்னியாகுமரியில் புறப்படக்கூடிய அரபிக்கடல் காற்று கன்னியாகுமரி முனையில் வந்து இந்திய கடலோரம் வழியாக, வங்கதேசம் கடலோரம் வழியாக, மியான்மர் கடலோரம் வழியாக, அது மலேசியா தாய்லாந்து கடலோரம் வழியாக அது சுமத்ரா தீவை நோக்கி பயணிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காற்றின் அமைப்பு. இதற்கிடையில தான் இந்த காற்றழுத்த தாழ்வுகளை உருவாகியிருக்கிறது. இப்போ இதுக்கு காற்று கிடைக்க காற்றிலோட போக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றம் காரணமாக தாழ்வுநிலை உருவாகிவிட்டது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்றை வைத்து அது தாழ்வு நிலையிலிருந்து தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரிய அளவில் தீவிரமடைவதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. இதன் காரணமாக என்ன ஆகும்னா, அது பாருங்க, காற்றழுத்த தாழ்வுநிலை இங்கே உருவாகிட்டு காற்றானது இங்கிருந்து இப்போ போயிட்டு இருக்கு. காத்து பாருங்க, இப்படி போயிட்டு பாருங்க, இப்படி போகுது, இப்படி வருது காத்து. இந்த இதுக்கு இடையில தான் இந்த காற்றழுத்த, இங்கேயும் அப்படின்னு ஒரு காற்று இருக்குது, புரியுதா, இங்கேயும் இருக்குது காற்று, இப்படி வருது. இதற்கு இடைப்பட்ட பகுதியிலே தான் இந்த காற்றழுத்த தாழ்நிலை லோ உருவாயிருக்கு. இப்போ இதுக்கு காற்று எப்படி வரணும், இங்கேருந்து வந்தா இப்படிதான் வரணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இங்கேருந்து வந்தா தான் அது இப்படி ஆண்டி இப்படிதான் வரணும். அதுக்கு இங்கிருந்து தான் காற்று கிடைக்கும், இல்லைன்னா இங்கேருந்து கிடைக்கணும், இல்லைன்னா இங்கேருந்து இருந்து வர்ற காற்று என்னையும் இங்கேருந்து இப்படி கிடைக்கணும். அது இந்த அமைப்பு, அதுக்கு செட்டிங், காற்றில் ஏற்பட்டக்கூடிய முறிவு காரணமாக என்ன ஆகுதுன்னா, இது தீவிரமடைவதில் சற்று பிரச்சனை கொடுக்கிறது. இப்போ இயற்கை அமைப்பு இப்போ என்ன செய்யணும், இங்கேருந்து உருவாக்கி இது வந்து இடையில இருக்கிற வேப்பம் மறந்துங்க, இது வந்து இயற்கை அமைப்பு மேற்கு இங்கே பிரிண்ட் போட்டாங்க கடலில், அதை மறந்துடுங்க. இங்கேருந்து இங்கே தான் அது போகணும். பல நாட்களுக்கு முன்பே பல உலக பிரசித்தி பெற்ற வானிலர்கள்லாம் இங்கே போன்னு போட்டாங்க, அப்புறம் இங்கே போன்னு போட்டாங்க, இன்னமும் குழப்பத்திலே இருக்காங்க எல்லாருமே. ஆனால் இப்போ உள்ள நிலைமையில் பார்த்தீங்கன்னா, இந்த தாழ்வு நிலை தீவிரமடைவதற்கு அதுக்கு காற்று கிடைக்காம தொடர்ந்து ஒரு சாதாரண ஒரு லோ ப்ரெஷராகவே 8ஆம் தேதி 9ஆம் தேதி வரைக்கும் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது வந்து இந்த காற்றின் அமைப்பில் ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மாற்றம் ஏற்பட்டால் புயலாக மாதிரி இங்கே போயிடும், மாற்றம் ஏற்பட்டால் புயலாக மாறி இங்கே போகும். ஆனால் தமிழகம் நோக்கி வரும் பட்சத்தில் புயலாக மாறாது. புயலாக மாற முடியாத காரணத்தினால்தான், அது காற்று கிடைக்காத காரணத்தினால்தான், இயற்கை அமைப்பில் இருக்கக்கூடிய காற்றின் முறிவு காரணமாக தான் இது இங்கே வருது, இங்கே வர வாய்ப்பு இருக்கு. புயலாக மாறிவிட்டால் அது ஆந்திர பிரதேசம் ஒடிசா தான். புயலாக மாற வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் இருக்கக்கூடிய தாழ்வு நிலையை அப்படியே செட்டிங்கோட மேற்கு நோக்கி வந்துவிடும். எங்கே வந்துடும்னா, இங்கே வந்துடும், இலங்கை பக்கத்தில். அப்போ இது 8ஆம் தேதி வரும்னு பார்த்தா எதிர்பார்க்கப்படுகிறதுனா, இங்கே 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6, 7, 8, 9, 10, 11ஆம் தேதி இங்கே வரும். 11ஆம் தேதி இங்கே வந்துடும், மே 11ஆம் தேதி இங்கே வந்துடும். 11ஆம் தேதி என்ன பண்ணால், இப்படி காற்றையும் முதல் மழையை கொடுக்கும் முதல்ல தொடக்கத்தில். அடுத்த நாள் 12ஆம் தேதி இப்படி. அப்போ வரக்கூடிய 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இங்கே தாழ்வு நிலை அமைந்து கொண்டு நல்ல மழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் வாய்ப்பு தான். வாய்ப்பு ஒன்று, இங்கே இருக்க உருவாகக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வுநிலையாக மாறி இருக்கிறது, தாழ்வுநிலையாக மாற இருக்கிறது. மாறாவிட்டாலும் தொடர்ந்து காற்று சுழற்சியாகவே நீடித்தால் இந்த காற்றின் முறிவு, இந்த காற்றோட போக்கு சாதகம் இல்லாத காரணத்தினால, இதுக்கு காற்று கிடைக்காத காரணத்தினால என்னவென்னா, காற்று கிடைத்தால் புயலாக மாறி ஆந்திர பிரதேசம், வடக்கு ஆந்திர பிரதேசம் அல்லது ஒடிசா போகும். இதற்கு இந்த அமைப்பு சாதக சூழல் இல்லாத பட்சத்தில் இதே தாழ்வுநிலையாக அப்படியே இங்கே வரும். தாழ்வுநிலையாகவே இங்கே வந்து இலங்கை ஒட்டி வந்து, தமிழகம் ஒட்டி வந்து, மன்னார் உள்ளவிழா ஒட்டி வந்து தமிழகத்திற்கு, கடலோர மாவட்டங்களுக்கு, தென்கடலோர மாவட்டங்களுக்கு, உள் மாவட்டங்களுக்கு, வட உள் மாவட்டங்களுக்கு, எல்லாமே தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை, நிச்சயமாக கனமழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. தீவிரமடைந்து ஒரு தாழ்வு மண்டலமாக வந்தால் மிக கனமழை கொடுக்க வாய்ப்பு. தாழ்வு மண்டலம் வரைக்கும் போகாது, காற்று பயம் வேண்டாம். ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக இது வர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வரும் பட்சத்தில் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் கனமழை இருக்கும், உள் மாவட்டங்களுக்கு சற்று கனமழை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மேற்கிலிருந்து காற்றை ஈர்க்கும் பட்சத்தில் இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கனமழை இருக்கிறது. ஆகவே வரக்கூடிய இந்த அமைப்பின் காரணமாக மழை நன்றாக இருக்கிறது. ஒருவேளை இது புயல் இங்கே போய்விட்டால் என்ன செய்யும் பாருங்க, இங்கே போய்விட்டாலும் அப்போ இந்த காற்றை எடுத்துக்கிட்டு இங்கே போயிடும், அப்ப நமக்கு இடையூறு கொடுக்காது. அப்போ இது இங்க போயிட்டுனா இது நமக்கு இடையூறு கொடுக்காது. அப்போ வெப்பச்சலன மழை, இந்த காத்து இங்க இது இது எடுத்துக்கும், அப்ப இந்த காத்து இங்க கிடைச்சி கிடைச்சி வெப்பச்சலன மழை பெய்யும். எது எப்படியோ 9ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலன மழை இருக்கிறது, தாழ்நிலை இங்க வந்தால் தாழ்நிலை மழை இருக்கிறது. ஆக வரும் 10ஆம் தேதியிலிருந்து நல்ல மழை தமிழகத்திற்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வெறும் வெப்பச்சலன மழை என்றால் வட தமிழகத்திற்கு கொஞ்சம் சந்தேகம், இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கு கொஞ்சம் சந்தேகம்,
தாழ்வு நிலையாக வந்தால் வட கடலோரம் உட்பட அனைத்து கடலோரமும் நல்ல மழையை கொடுக்கும். வருகிறதா புயலாக மாறி செல்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, அடுத்தபடியாக தமிழகத்தில் வரக்கூடிய அக்னி நட்சத்திரம் நாளையிலிருந்து தொடங்குகிறது. அதாவது மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் தொடங்குகிறது. வெயில் எப்படி இருக்கும் அதையும் பார்ப்போம். இதுல பாருங்க, கடந்த 2014ஆம் வருடம் அதாவது சென்னை நுங்கம்பாக்கத்துலாம் 110 டிகிரி, 2017 மீனம்பாக்கம் நுங்கம்பாக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியது. 110. 2019 பார்த்தீங்கன்னா திருத்தணியிலேயே 110 டிகிரி, சென்னையில் அவ்வளவு வெப்பம் இல்லை. 2019 110 டிகிரி ஃபாரன்ஹீட் திருத்தணியில். இப்படி 2014, 2017, 2019 இந்த வருடம்லாம் பார்த்தீங்கன்னா 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தொட்டது. ஆனால் இந்த வருடம் அப்படி இருக்காது. நிச்சயமாக தமிழகத்தில் எப்போவெல்லாம் நிலக்காற்று நிலப்பகுதியில் கடற்காற்று நுழையிலையோ அப்பெல்லாம் வெப்பநிலை உயிரும். உங்களுக்கு பாருங்க, காலையில் புழுக்கமாக இருக்கும், வெயில் வாட்டும், ஆனால் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இதமான ஒரு கிழக்கு காற்று கடற்காற்று நுழையும். இதன் காரணமாக ஒரு வெப்பநிலை தணிக்கப்படும், வெப்பச்சலன மழை கிடைக்கிறது. ஆகவே வெறும் இந்த கடற்காற்றே நுழையாமல் வெப்பச்சலன மழையே கிடைக்காமல் வாட்டி வெயில் மட்டும் வாட்டி எடுத்தால் அது அதிகமாக வெப்பநிலையை உயர்த்தி கொண்டு போகும். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல, கடற்காற்று கிடைக்கிறது. அதே போல வடமேற்கு பகுதியிலிருந்து வெப்பமான பகுதியிலிருந்து காற்று வந்தாலும் அனல் காற்றாக இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு இப்பொழுது இந்த வருடம் இல்லை. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்பநிலை எதிர்பார்க்கப்படும் வெப்பநிலை இதுதான். அக்னி நட்சத்திர காலத்துல மே மாதம் 4ஆம் தேதி 28ஆம் தேதி வரைக்கும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய வெப்பநிலை இதுதான். சென்னையில அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதிகபட்சம் 37 டிகிரி, அதாவது 98.5 டிகிரி ஃபாரன்ஹீட். மதுரை, திருச்சி, கரூர், சேலம், தர்மபுரி இந்த மாவட்டத்தில் இதுதான் அதிகபட்சம். இதுக்கு குறைவா தான் இருக்கும், 36 ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாள் 37 இருக்கும், இப்படித்தான் இருக்கும். 35 கூட ஒரு நாளைக்கு ஏற்படலாம், ஒரு நாள் 34 கூட வரலாம், அதிகபட்சம் 37. மதுரை, திருச்சி, கரூர், சேலம், தர்மபுரியில 40 இருக்கும், சில நாள் 41 தொடும். 40னா 104 டிகிரி ஃபாரன்ஹீட், 41னா 106 டிகிரி ஃபாரன்ஹீட். வேலூர் எடுத்தீங்கன்னா வேலூர் திருத்தணியும் 41 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இப்ப இந்த 41 டிகிரி செல்சியஸ்ங்கிறது 106, இதுதான் அந்த 106 தான் இந்த வருஷத்தோட தமிழகத்தில் உச்சபட்ச வெப்பநிலை. 110ங்கிறதெல்லாம் 2014, 2017, 2019 இந்த வருடம் 106 தான் உச்சபட்ச வெப்பநிலையாக இருக்கும். அதுவும் இந்த பகுதியில் மட்டும்தான் பதிவாகும், இந்த பகுதியில் மட்டுமே. மதுரை, திருச்சி, கரூர், சேலம், தர்மபுரி, இந்த சேலம் தர்மபுரியோட கொஞ்சம் குறையவாய்ப்பு இருக்கிறது. சேலம் தர்மபுரியோட குறையவாய்ப்பு இருக்கிறது. மதுரை, திருச்சி மட்டும் அந்த 41 டிகிரி, இந்த சேலம்லாம் 40 டிகிரி தான் இருக்கும். வேலூர் திருத்தணி மட்டும் 41 இருக்கும். பெரும்பாலும் 40 அப்பப்போ 41 தோடும். பெரும்பாலும் 40 அப்பப்போ 40 எவ்வளோனா 104, 41 106, இதுதான். இதுவும் அக்னி நட்சத்திரம் பின்பகுதியில் இருக்காது. மழை வரும்னு சொல்லிருந்தா அந்த மழையினால வெப்பநிலை குறையும், அக்னி நட்சத்திரம் தெரியாமல் போகும், கவலைப்படாது. அதே போல தஞ்சாவூர் எடுத்தீங்கன்னா 39 டிகிரி செல்சியஸ், அதாவது 102 டிகிரி ஃபாரன்ஹீட். இதெல்லாம் 10ஆம் தேதி வரைக்கும் தான், 4, 5, 6, 7, 8, 9 10 தேதி வரைக்கும் தான் இது. 11ஆம் தேதியில அந்த மாறிடும், லோ பிரஷர் வந்தா இது மாறிடும். லோ பிரஷரே வரலனா இதே வெப்பநிலை தொடரும். லோ பிரஷர் வரலனா கூட இதே வெப்பநிலை தொடரும். புயல் வந்து ஒடிசா புயலாக மாறி ஒடிசா போனால் இதே வெப்பநிலை தொடரும். புயலாக மாறாமல் தாழ் வழியாக தமிழகம் வந்தால் வெப்பநிலை குறையும், இதை விட வெப்பநிலை குறையும். அதனால மன்னார்குடி பார்த்தீங்கன்னா 38 டிகிரி செல்சியஸ், அதாவது 100 டிகிரி பரவாயில்ல, 38 டிகிரி செல்சியஸ் தான் 100 டிகிரி பார்னிகேட் இதுதான். பாளையங்கோட்டை 38, அதாவது 100 டிகிரி பார்னிகேட். கோயம்புத்தூர் 36 டிகிரி தான் அதிகபட்ச வெப்பநிலை, 96.5. வால்பாறை 28 டிகிரி செல்சியஸ், 82 டிகிரி பார்னிகேட். கொடைக்கானல் 24 டிகிரி செல்சியஸ், 75 டிகிரி பார்னிகேட். உதகமண்டலம் 22 டிகிரி செல்சியஸ், அதாவது 72 டிகிரி பார்னிகேட் என்பது இதுதான் அதிகபட்ச வெப்பநிலை, இதுதான் உச்சபட்ச வெப்பநிலை. இது 10ஆம் தேதி வரைக்கும் இப்படி இருக்கும். 10ஆம் தேதிக்கு அப்புறம் தாழ்நிலை வந்தால் வெப்பநிலை குறைய வாய்ப்பு இருக்கிறது. தாழ்நிலை அங்கே விலகி புயலாக மாறி ஒடிசா சென்றாலும் வடகாந்திர பிரதேசம் சென்றாலும் இதே வெப்பநிலை தான் தொடரும். 110, 111 போகாது. 106 தான் தமிழகத்தோட உச்சபட்ச வெப்பநிலை, அது மைய மாவட்டங்கள்ல இருக்கும். சென்னையிலாம் அதிகபட்ச வெப்பநிலை 98.5 தான், 100 டிகிரி தொடரதே ரொம்ப கஷ்டம், கவலைப்படாதீங்க. அதாவது நீங்க எதிர்பார்க்கலாம், அதாவது என்ன வெயில வந்தோம், வெயில் செல்வகுமார் சொன்னாரு வெயில் இருக்காதுன்னாரு, வாட்டி புழுங்கி எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த ஆண்டே கற்பனை செய்து பார்த்தால் தான் இது குறைவாக தெரியும். நான் கடந்த ஆண்டே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு வெயில் குறைவாக இருக்கும். அனல் காற்று வீசி இருக்கிறது, தண்ணீர் எல்லாம் கொதித்து இருக்கிறது, நிறைய பேர் சுருண்டு விழுந்து இறந்து இருக்கிறாங்க, நல்லா தெரியும். அங்கே விழுந்து சுருண்டு விழுந்து இறந்தார்கள், இங்கே சுருண்டு விழுந்து இறந்தார்கள் என்றெல்லாம்
அதை விட குறைவாக தான் இருக்கும் ராமேஸ்வரம் தூத்துக்குடி எல்லாமே என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே மழை இருக்கிறது, பொறுமையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.